ஹாய் ஹலோ, வெல்கம் டு அபிஸ்ரீ கிரியேஷன்ஸ். எங்கள் ஊர் தேனியோட மிகச்சிறப்பு வாய்ந்த வீரபாண்டி திருவிழாவில் நான் எங்கள் குட்டீஸ் கூட சேர்ந்து ராட்னை ஏறி ஜாலியாக என்ஜாய் பண்ண பார்ட் 1 வீடியோவை ஏற்கனவே பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக திருவிழாவில் நாங்கள் பார்த்த ஜூலை ஷோவோட ஃபுல் வீடியோ, அடுத்ததான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்காக நாங்கள் டாய் ஷாப்பிங் பண்ணது, இதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லைட் ஷோக்கு போகிறோம். ரொம்ப சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் லைட் ஷோக்குள்ளே போனதும் அங்கே இருக்க பெரிய குரிலாவை பார்த்து ஸ்ரீகாந்த் அழ ஆரம்பிச்சிட்டான். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கே லைட் அண்ட் சவுண்டோட இந்த அசைற மிருகங்களை பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நாங்கள் உள்ளே என்டர் ஆனதும் வரிசையாக ஜோடி புலி, ஒட்டகம், யானைகள், மனிதர்களோடும் சண்டை மேல சத்தத்தோடும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. வீரபாண்டி திருவிழாவில் பெரிய ராட்டினம் 100 ரூபீஸ், 120 ரூபீஸ்னு சார்ஜ் இருந்தது. குட்டீஸ்க்கான சின்ன ராட்டினம் 50 ரூபீஸ், 60 ரூபீஸ்னு சார்ஜ் இருந்தது. இந்த ஜூ லைட் ஷோக்கு ஒருத்தருக்கு 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அடுத்ததான் ஒட்டகச்சிவிங்கி, காளை மாடு, பசு, எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படி நேச்சராக இருந்தது. அடுத்ததான் அவதார் மூவியில் வர கேரக்டர்ஸ். அவதார் மூவியோட ஹீரோ, அதில் வர பறவை, ஹீரோயின் ஸ்டேட்டஸ்லாம் இருந்தது. அந்த ஸ்டேட்டஸ்லாம் அசைஞ்சு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த வருஷம் புதுசாக பாகுபலி பேர் வச்சுருந்தாங்க, அது சுற்றிக்கிட்டே இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்தது. அடுத்ததாக பெரிய புலி, சிங்கம், காண்டாமிருகம், கரடி, முதலை, இதெல்லாம் பார்க்கறதுக்கே பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. பக்கத்திலேயே தலையாட்டிட்டு அழகான மான், காடுவாழ் பழங்குடி மக்கள், அது பக்கத்தில் அழகான காட்டியானை, இதெல்லாம் இருந்தது. ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க ஸ்ரீகாந்த் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அங்கே உட்கார ஸ்பேஸ் இருந்ததுனால கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்ரீகாந்தை சமாதானம் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா அனிமல்ஸும் பார்த்தோம். ஸ்ரீகாந்தோட அழுகை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கடைசியாக இந்த லைட் ஷோவோட ஹைலைட் த கிங் காங் கொரில்லாவை பார்த்தோம். ரொம்ப பெருசாக சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கொரில்லா கையசைக்கிறத பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த கொரில்லா பக்கத்தில் தான் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. இது குட்டீஸ்க்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஷோ தான். அதே சமயம் இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. இங்கே இருக்கிற இந்த அசைகிற மிருகங்களை அங்கே வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. Come on.
சவுண்டு தான் வேசாரு. ஜூ லைட் ஷோ முடிச்சுட்டு நாங்கள் முன்னாடி கடை வீதிக்கு வந்தாச்சு. இது தேனி டூ கம்ம போகிற ரோடு. அந்த பஸ் ரோட்டை மாற்றி விட்டுருக்காங்க. ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ், டிஃபன், டாய்ஸ்னு இந்த ரோடு ஃபுல்லாக கடையாக போட்டிருக்காங்க. திருவிழாக்கள் நமக்குள்ளே இருக்க குழந்தைத்தனத்தை வெளியே கொண்டு வரும். எனக்கு ஒவ்வொரு தடவையும் வீரபாண்டி திருவிழாவை பற்றி பேசும்போதோ அங்கே போகும்போதோ எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா கூட நான் வீரபாண்டி திருவிழாவுக்கு போனதெல்லாம் ஞாபகம் வரும். அடுத்ததான் நாங்கள் குட்டீஸ்க்கு லைட் வச்ச கொம்பு வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம். இங்க ஒவ்வொரு ஐட்டமும் 50 ரூபீஸ். நாங்கள் மசால் பூரி, டெல்லி அப்பளம், காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டோம். இந்த தடவை புதுசாக வந்திருக்க பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோலும் வாங்கினோம். பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோல் மயனிஸ் சாஸ்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ராட்னை ஏறினது, திருவிழாலாம் சுற்றி வந்ததால் எல்லாருக்கும் நல்ல பசி. இதுதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு டாய் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அடுத்த ரவுண்ட்ஸ் போனோம். இது பீமபுஷ்ய அல்வா கடை, ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ். நீயா நானா ஷோல வீரபாண்டி திருவிழாவை பத்தியும் இந்த கடைகளை பத்தியும் ஒருத்தர் சூப்பரா சொன்னாங்க. இது ஸ்மோக் ஸ்நாக். இந்த ஸ்நாக் சாப்பிடும் போது புகையா வரும். இது டிவிலையும் குக் ஷோல தான் பார்த்துருக்கோம். இப்ப நேரடியா பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. ரெண்டு பேருக்கும் பலூன்ஸ், கார், லாரி வாங்கினோம். ஜூஸ் ஷாப்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், செராமிக் ஷாப்ஸ், கீச்சைன்ஸ், டாட்டூ, ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருந்தது. உங்கள் வயிறு பொண்ணு அளவுக்கு திருக்கிடிக்க கோமாளி தமாசு நிகழ்ச்சிகளும் ராஜஸ்தான் சென்ற ஒட்டக விளையாட்டுகள். கடவீதி ஃபுல்லா நல்லா சுத்தி வந்துட்டு ஃபைனலா இவர்கிட்ட தான் ஒரு ஸ்டார் லைட்டும் ஒரு லைட் வச்ச வண்டியும் வாங்கினோம். இவரை பத்தி நான் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோல சொல்லியிருப்பேன். இன்னும் பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோல போய் பாருங்க. அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் திருவிழாக்குள்ள என்டர் ஆகும்போது இவர்கிட்ட தான் லைட் வச்ச கொம்பு வாங்கலாம்னு போனோம். பட் வாங்கலை, வந்துட்டோம். ஆனால் திருவிழா முடிஞ்சு போகும்போது இவர்கிட்ட தான் இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம். நாங்கள் இவர்கிட்ட டாய்ஸ் வாங்கும்போது அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் இதை கவனிச்சேன். திருவிழாவில் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ரிட்டர்ன் பஸ் ஏறும்போது செம்ம கூட்டம். ஸ்ரீகாந்த் ரொம்ப கூட்டத்தில் ஏறினதும் அழ ஆரம்பிச்சிட்டான். நிற்கக்கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸ்ரீகாந்த் ரொம்ப அழறதை பார்த்துட்டு ஒரு அண்ணன் தான் சீட்லேருந்து எந்திரிச்சு உட்கார இடம் கொடுத்தாரு.
எங்க ஊர் தேனி மக்களோட அன்பு எப்பவுமே ஸ்பெஷலான விஷயம்தான். இதெல்லாம் வீரபாண்டி திருவிழாவில் குட்டீஸ்க்காக நாங்கள் வாங்கின டாய்ஸ். லைட் வச்ச கொம்பு, லைட் வச்ச அம்பர்லா, ட்ரம்ஸ், லைட் வண்டி, லைட் ஸ்டார், லைட் பலூன்ஸ்னு எல்லாமே லைட் வச்ச டாய்ஸாக தான் வாங்கினோம். ஏன்னா இந்த தடவை அதிகமாக லைட் வச்ச டாய்ஸ் தான் திருவிழாவில் இருந்தது. ஸ்ரீகாந்த் குட்டிக்கும் இந்த லைட் வச்ச டாய்ஸோட விளையாடும் போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த டாய்ஸ் நிறைய வாங்கிட்டோம். அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் காரும் லாரியும் வாங்கினோம். பஸ்ல ஏறும்போதே கூட்டத்தில் ஒரு லைட் பலூன் உடஞ்சி போச்சு. வீட்டுக்கு வந்தது குட்டீஸ் இன்னொரு லைட் பலூன் விளையாடி உடச்சிட்டாங்க. இந்த தடவை ஸ்ரீஜனுக்கு எக்ஸாம்ஸ் முடிச்சு சம்மர் லீவ் லேட்டாக விட்டதால திருவிழாவுக்கு நாங்கள் லேட்டாக தான் போனோம். நெக்ஸ்ட் இயர் 8 நாள் திருவிழாவுக்கும் போகிறோம். இன்னும் சிறப்பாக வீரபாண்டி திருவிழா வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம். வீரபாண்டி திருவிழாவில் நாங்கள் என்ஜாய் பண்ண பார்ட் 1 வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்க. எங்கள் ஊர் தேனியோட சிறப்பான வீரபாண்டி திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல செலிப்ரேஷன் வீடியோக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.